சாரி செல்லம், பாப்பா கூட பேச மாட்டேன். ஏய் டொங்கு, நான் உன கூட்டிட்டு போறக்கு வந்து உன் காட்டுல பார்த்தேன்னா நீ அந்த மரத்துல காணுமா? அப்படியா? போயிட்டேன். ஆமா அம்மா, நான் அப்போ எங்க மம்மிட்ட சொல்லிட்டு விளையாட போயிட்டேன். ஓ அப்படியா, நீங்க விளையாட போனே? நான் காட்டுக்குள்ள ஒரு மரத்துல தாவி தாவி விளையாண்டு இருந்தேன். உனக்கு இதே வேலையா போச்சு, தாவி தாவி விளையாடிக்கிட்டே. ஆமா சரி, அந்த ஊர் அழகா இருந்துச்சா? ஐயோ சூப்பரா இருந்துச்சு டொங்கு. ஆமா டொங்கு, அங்க யாரெல்லாம் பார்த்த? அங்க என் ஃப்ரெண்டு ஒரு குட்டி தம்பிய பாக்குறதுக்காக போனேன். அழகா இருந்தாங்களா அந்த தம்பி? ஸ்டைல்லாம் சூப்பர் ஸ்டைல். என்ன மாதிரியே வா, உனக்கு முடியே இல்ல. ஏய் நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாத்தியா? குட்டி தம்பி ஹாஸ்டல் எப்படி பண்ணிருந்தா தெரியுமா? எப்படி காமெடியா போச்சு எப்படி இருந்துச்சு தெரியுமா? சொல்லு சொல்ல. ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு சொல்ல. ஏய் சொல்ல, நானும் அதே மாதிரி ஹாஸ்டல் பண்ணுவேன்ல. ஐயோ உனக்கு பண்ணா எப்படி இருக்கும்? குட்டி தம்பிக்கு தான் சூப்பரா இருந்துச்சு. சரி அந்த தம்பி பேரு என்ன? அந்த தம்பி பேரு என்னவா பாக்க போறியா? இப்ப பாரு அந்த தம்பி ஸ்டைலா வருவாரு. ஏசப்பா சொல்லி கொடுத்தாரு. ஏசப்பா வந்து தலையை வெட்ட சொன்னாரு, வெட்டினா அவன் செத்துட்டான். அதுக்கப்புறமா நான் கண் முயற்சி பார்க்கும்போது வீட்டில் இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னை போல பயப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கொடுத்த மாதிரி வாரிய ட்ரெஸ்ஸும் விங்ஸும் பட்டயமும் கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு நீங்கள் சாத்தானை வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அசிந்து அசிந்து அல்லேலூயா. பண்ணி பயல அசிந்து அசிந்து என்ன பண்ணி சொல்ற நீ? பின்ன பண்ணிய பண்ணிங்காம பின்ன மல்லிப்பூ நான் சொல்லுவாங்க. எனக்கு தான் கோவம் கோவமா வருது நீ பாடுனத பார்த்து. ஆமா இது என்ன பாட்டு? இதுவா? இது நம்ம ஏஞ்சல் டிவி நடத்தின ப்ராப்பர்ட்டி கம்ப்ல அண்ணன் சொல்லி கொடுத்த பாட்டு. அப்படியா? ஆமா. ஆனா அந்த அண்ணன் பாடுறதுக்கும் நீ பாடுறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிக்கிருச்சு. இல்லாட்டினா நீ ரொம்ப அழகா பாடிடுவ. ஐயா நீ பாடி காட்ட பார்க்கலாம். நானு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கு, அதனால நான் பாட மாட்டேன். நான் பொய் சொல்ல மாட்டேன், தெரியும்ல? ஐயா வாய பார்த்தாலே தெரியுது. எங்க? ஐயோ வாய்க்கு ஜிப்பு போடு. சரி சரி. அம்மா என்ன விஷயம்? அதுவா? உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் அங்க வந்தேன். சரி. இந்த பாட்டு பாடுனல்ல, ஆமா, அந்த கேம்ப்ல நான் ஒரு குட்டி பாப்பாவை பார்த்தேன். சொல்லட்டுமா? ஒரு நாள் நான் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எனக்கு ஹெவனில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ப்ரே பண்ணேன். அப்போது நிறையா லயன் டைகரு நிறையா அனிமல்ஸ் வந்துருந்துச்சு. அப்போது அந்த அனிமல்ஸ் எல்லாம்ட்ட நான் கேட்டேன், நீங்கள் என்ன ஒரு ரைடு கூட்டிகிட்டு போகிறீங்களா உங்களோடன்னு கேட்டேன். அந்த அனிமல்ஸ் எல்லாம் சொல்லிச்சு ஓகேன்னு சொல்லிச்சு. இது அந்த இந்த உலகத்தில் இருக்கிற அனிமல்ஸ் தான் நம்மளோட பேசாது, ஆனால் ஹெவனில் இருக்கிறத எல்லா அனிமல்ஸும் நம்மளோட பேசும். இவங்க பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுவாக இருந்தாலும் இவங்க கூட பழகி பார்த்தா தான் தெரியும் இவங்க எவ்வளோ பெரிய பலசாலின்னு. சங்கீதம் 8:2 உள்ள வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் குட்டி பிள்ளைகளின் நாவில் பலூன் உண்டு பண்ணுகிறார் என்று. நம்ம சாமுவேல் பிசாசை ஜெயிக்க ஒரு ரகசியத்தை கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க. அது என்னவா இருக்கோ? அவங்கக்கிட்ட கேட்டாதான் அந்த ரகசியம் என்னன்னு தெரியும். வாங்க கேட்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ், நான் சரியான முட்டாள். ஏன் நான் முட்டாள்னு சொல்லன்னு நினைக்கிறீங்களா? நான் எல்லாத்துக்குமே பயப்படுவேன். அப்படி தான் நான் ஒரு நாளைக்கு ஜோம் பண்ணிட்டு தூங்கினேன். அப்புறமா நான் தூங்கின போது ஒரு பயங்கரமான பிசாஸ் இருந்துச்சு. அந்த பிசாஸ் வந்து சேர்த்துக்கிட்டே நான் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து சும்மா மனசுக்குள்ள மட்டும் அப்பாலேப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா நான் சொல்லும்போது அந்த பிசாஸ் வந்து என்னை காலையில் வரைக்கும் என்னை பயமுறுத்திட்டே இருந்துச்சு. அப்புறமா நான் அம்மா கிட்ட போய்
நான் அம்மா இந்த மாதிரி பிசா சந்தேன், நீ ரொம்ப பயம் போத்துதுமா அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறமா சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாங்க. நீ வந்து சும்மா நீ வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, இயேசுவினாலே அப்பாலே போ சத்தானே அப்படின்ட்டு சொல்லணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி நானும் பண்ணேன். ஒரு 5 நாள் கழிச்ச திருப்பி அந்த பிசாஸ் வந்து என்னை பயன்படுத்திகிட்டே இருந்துச்சு. அப்புறமா நான் அம்மா சொல்கிறத ஞாபகம் வச்சுட்டு இயேசுவினால அப்பாலே போ சத்தானே அப்படின்ட்டு நான் திருப்பியும் சொன்னேன். உடனே அது வந்து ஒன்றும் பேசாமல் நேராக பாதாளத்துக்கு போயிடுச்சு. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிசாஸ்க்கே பயப்படக்கூடாது. நம்ம வந்து பிசாஸ்கிட்ட வந்து நம்ம கண்டிப்பாக சவால் விடணும். அது வந்து அதுக்கு வந்து வந்து நீ ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக சவால் விடணும். சவால் விட்டால் தான் அது வந்து ஓடி போகும். சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க, சேனைகளின் தேவனின் போர் வீரர்கள் நாங்க. சவாலே சமாளி சத்தானே நீ ஏமாளி, சவாலே சமாளி சத்தானே நீ ஏமாளி. சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. ஏய் சவால் 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 சவாலே, நாங்க பவுல போல சவால் விடுவோம் சவாலே. ஓ சத்தானுக்கு, ஏய் சத்தானுக்கு, ஓஹோ சத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்க. நாங்களுக்கு ஒன்னு தரிசன சொல்லட்டுமா? சாத்தான் ஒரு தர எனக்கு எங்கள் ஃபேமிலியில் நிறைய திட்டங்கள் எழுதி வச்சுருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ சாத்தான் சொன்னால், நீ தரிசனம்லாம் இனிமேல் பார்க்க மாட்டே, இனிமேல் நீ ஜோம் பண்ணலாம் மாட்டேன்னு சொன்னான். நான் சொன்னால் உன்னால் என்னை தொடக்கூட முடியாது அப்பால் இப்போ சாத்தானேன்னு சொன்னேன். அந்த பிளான்ஸ் எல்லாம் எரிஞ்சு போச்சு. நான் ஒன்னாவது பார்த்துருக்க சொல்லட்டா? என்ன பார்த்தேன்னா, ஒரு நாளைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது இயேசப்பா வந்து என்னை பல்லாகத்துக்கு இட்டுன்னு போனார். அப்போ 6 ஃப்ரூட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்கேயே சாப்பிட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு 2 gift box தந்தாரு. அந்த 2 gift boxே சார்க்கும்போது, ஒரு கிஃப்ட் பாக்ஸில் வந்து கோல்டன் கலர் பைபிள் இருந்துச்சு, 1 gift box வந்து நார்மல் பைபிள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண் மூச்சு பார்த்தா வீட்டில் இருக்கு. நம்ம வச்சுக்கிற ஒவ்வொரு திங்ஸ்லேயும் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். நம்ம வச்சுக்கிற ட்ரெஸ்ஸில் கூட பரிசுத்தமாக இருக்கணும். அந்த தரிசனத்தை சொல்லட்டுமா? நான் ஒரு கயிறை வச்சு எப்பயும் விளாண்டு இருப்பேன். அப்போது அந்த கயிறில் கூட இயேசுப்பாவோட ரத்தம் தெளிக்கப்பட்டுச்சு. எப்படி பரிசுத்தமாக இருக்கணும்னு கேட்குறீங்களா? இயேசுப்பாவோட ரத்தம் தான் நம்மளை பரிசுத்தமாக்கும். நம்ம இயேசப்பா நம்ம எல்லாருக்காகவும் பரலோகத்துல ஒரு வீட்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இததான் யோவான் 14:2 இயேசப்பா நம்மளுக்கு வாக்கு பண்ணிட்டு போனாங்க. அது 100%க்கு 100 உண்மை. எப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம சாமுவேல் அதை பத்தி சொல்லுவாங்க, கவனமா கேளுங்க. சொல்லட்டுமா? நான் வந்து தூங்கிட்டு இருக்கும் போது நான் வந்து ஜோமனிட்டு தான் எப்பவுமே தூங்குவேன். ஒரு மாதிரி நான் வந்து தூங்கும் போது ஒரு தரிசனத்தை பார்த்தேன். நான் வந்து ஹெவனுக்கு போனேன்னா, அந்த ஹெவன்ல வந்து என்னுடைய வீடு இயேசப்பா காமிச்சாங்க.
எனக்கு ஒரு கோல்டன் பென் கொடுத்தாங்க. அதில் வந்து நான் வந்து என்னுடைய பேரை வந்து ஸ்டாம்னு நான் எழுதினேன். அப்புறமா எழுதின உடனே என்னை வந்து ஏசப்பா வந்து டீப் சீக்கில் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஒரு டால்ஃபினை நான் வந்து அங்கே பார்த்தேன். அந்த டால்ஃபின் வந்து துள்ளி குதிச்சுட்டே இருந்துச்சு. அப்புறமா ஏசப்பாக்கிட்ட நான் கேட்டேன், ஏசப்பா அதுக்கு நான் ஷேக்கிங் கொடுக்கவா அப்படின்ட்டு நான் கேட்டேன். சரி நீ கூட அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி நான் அதுக்கு சரின்ட்டு நான் சொல்லிட்டு ஷேக்கன் நான் வந்து ஷேக்கன் கொடுத்தேன். அப்புறமா நான் அது மேலே ஏறி உட்காந்தேன்னா அது வந்து துள்ளி குதிச்சு போயிட்டு இருந்துச்சு. அப்புறமா நான் வந்து இறங்கி வந்து ஒரு கார்டன் பார்த்தேன். அதில் வந்து நிறையா பூவெலாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அப்புறமா ஒரு ஒயிட் ரேபிட் வந்து அங்கே துள்ளி குதிச்சுட்டு இருந்த மாதிரி நான் வந்து அங்கே பார்த்தேன். நான் வந்து பார்க்கும்போது அப்புறமா நான் வந்து ஹெல்லுக்கு போனேன். ஹெல்லில் வந்து ஒரு பயங்கரமான பீசாஸ் வந்து நேரத்துக்குவா நேரத்துக்குவா அப்படின்ட்டு சொன்னிச்சு. அப்புறமா டேஸ் பண்ணி திரும்பி பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த ஏசப்பா வந்து திரும்பி பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, நம்மக்கிட்ட கொடுத்துருந்த பட்டயத்தை வச்சு அந்த சாத்தை வந்து நீ வெட்டி போட அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறமா நானும் வெட்டி போட்டேன். அது வந்து இறந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இதை நம்புறீங்க தானே? நீங்களும் என்ன மாதிரி சாத்தான ஜெயிக்கணும், நீங்களும் நல்லா ஜோம் பண்ணும், அப்போதான் சாத்தான ஜெயிக்க முடியும். நீங்களும் தரிசனம் பார்க்கணும். தரிசனம் பார்க்கறதுக்கு ஏசப்பா நம்மளுக்கு தரிசனம் தரதில்லை. நம்ம சாத்தான ஜெயிக்கணும். என்னைக்கும் தோற்று போகக்கூடாது. அப்படியும் சாத்தானை பார்த்து நீங்கள் பயந்து கூட போகக்கூடாது. சாத்தான்னா எப்போ பார்த்தாலும் தோற்றுக்கிட்டே தான் இருப்பான். அவனை பார்த்து நீங்கள் பயப்படவே கூடாது. அப்படியே ஏசப்பாவோட நாமத்தை சொல்லணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்களுக்கு ஜூன் பண்ணட்டுமா? ஏசப்பா, இந்த நல்ல நாள் தந்தக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, ஏஞ்சல் டிவிக்கும் சாதா ஐயாவுக்கும் ஜோம் பண்ணுறேன் ஏசப்பா. ஏசப்பா, சாது ஐயாவுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து தாங்கி ஏசப்பா. ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா, அவங்கள நல் இன்னும் நல்லா ஆவிக்குள்ளாக நடத்துங்க ஏசப்பா. அவங்கள பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றுங்க ஏசப்பா. ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா, உலகம் எங்கும் தீர்க்கதர்சனம் சொல்லி நல்ல ஹெல்த்து தாங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு கேர் பண்ணிட்டே இருங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு எந்த தீமையும் நேரிடக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா யோவேல் 2:28 படியே இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு அபிஷேகத்தை தாந்து அவங்கள பிளஸ் பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா நல்ல அபிஷேகத்தையும் தீர்க்கதர்சனம் உரைக்கிற பலனையும் தந்து பிளஸ் பண்ணுங்க ஏசப்பா. ஏசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.
மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். ராஜாதி ராஜா அவர் மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். உலகத்தின் கண்கையாகும் அவரை காணும், இதயத்தின் துடிப்பு இரண்டு மடங்காய் மாறும். உலகத்தின் கண்கையாகும் அவரை காணும், இதயத்தின் துடிப்பு இரண்டு மடங்காய் மாறும். அவரை புத்திரோர் கண்டு கலங்குவார், பூமியின் தோத்திரம் புலம்பி கதறுவார். அவரை புத்திரோர் கண்டு கலங்குவார், பூமியின் தோத்திரம் புலம்பி கதறுவார். ராஜாதி ராஜா அவர் மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். ராஜாதி ராஜா அவர் மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். கண்ணுக்கு முன்னால வானத்துக்கு போனவர் மறுபடி திரும்ப வர போறாரு. உங்க கண்ணுக்கு முன்னால வானத்துக்கு போனவர் மறுபடி திரும்ப வர போறாரு. அந்த காலம் வந்துருச்சு, அந்த வேளை வந்துருச்சு, அந்த காலம் வந்துருச்சு, அந்த வேளை வந்துருச்சு. ராஜாதி ராஜா அவர் மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். ராஜாதி ராஜா அவர் மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் தீர்க்க புறப்பட்டார். ஜெகத்துல இருந்து வந்த அத்தாச்சு நீங்க சாத்தான மிதிச்சு ஜெயிச்சாச்சு. ஜெகத்துல இருந்து வந்த அத்தாச்சு நீங்க சாத்தான மிதிச்சு ஜெயிச்சாச்சு. உங்களை ரச்சித்தாசி தந்தவர், நன்மைகளை செய்தவர் நடுவானத்தில் வர போறாரு. உங்களை ரச்சித்தாசி தந்தவர், நன்மைகளை செய்தவர் நடுவானத்தில் வர போறாரு. அந்த நாளும் வந்துருச்சு, அந்த நேரம் வந்துருச்சு, அந்த நாளும் வந்துருச்சு, அந்த நேரம் வந்துருச்சு. ராஜாதி ராஜா அவர் மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். ராஜாதி ராஜா அவர் மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். ராஜாதி ராஜா அவர் மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். உலகத்தின் கண்கையாகும் அவரை காணும், இதயத்தின் துடிப்பு இரண்டு மடங்காய் மாறும். உலகத்தின் கண்கையாகும் அவரை காணும், இதயத்தின் துடிப்பு இரண்டு மடங்காய் மாறும். அவரை புத்திரோர் கண்டு கலங்குவார், பூமியின் தோத்திரம் புலம்பி கதறுவார். அவரை புத்திரோர் கலங்குவார், பூமியின் தோத்திரம் புலம்பி கதறுவார். ராஜாதி ராஜா அவர் மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார். ராஜாதி ராஜா அவர் மேகம் இதில் வருகிறார், நீதியின் சூரியன் நியாயம் தீர்க்க புறப்பட்டார்.
சரி, உங்கள் குழந்தைங்களும் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றிருந்தால் அவர்களை பற்றிய முழு விவரங்களையும் அவர்கள் பார்த்த தரிசனத்தையும் விளக்கமாக எழுதி உடனே எங்களுக்கு அனுப்புங்கள். எங்களோட முகவரி மல்லா குட்டீஸ், ஏஞ்சல் டிவி, வில்லிவாக்கம், சென்னை 49, தமிழ்நாடு, இந்தியா. அவர் இமெயில் ஐடி மல்லா டாட் குட்டீஸ் @ angeltv.org.